கடந்த பனிரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நாட்டின் ஹோல்சேல் பணவீக்கம் நவம்பர் மாதத்தில் பதினான்கு புள்ளி இரண்டு மூன்று சதவிகிதமாக உயர்ந்திருந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னதாக அக்டோபரில் ஐந்து மாதங்களில் இல்லாத அளவிற்கு பனிரண்டு புள்ளி ஐந்து நான்கு சதவிகிதமாக இருந்தது நாட்டின் பணவீக்கம் இவ்வாறு கிடுகிடுவென அதிகரித்திருப்பதற்கு எண்ணெய் பொது உலோகம் பெட்ரோலிய பொருட்கள் இயற்கை எரிவாயு கெமிக்கல்ஸ் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் ஜி இணைய சேவை வழங்கும் நிறுவனங்களில் அதிக டவுன்லோட் ஸ்பீடை கொடுக்கும் நிறுவனமாக ஜியோ இருப்பதாக ட்ராய் தெரிவித்துள்ளது அதன்படி ஜியோவின் சராசரி டவுன்லோட் ஸ்பீட் இந்த நவம்பரில் பத்து சதவிகிதம் அதிகரித்து இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று எம்பிபிஎஸ் ஆக இருந்துள்ளது அதேபோன்று வி இன் டவுன்லோட் ஸ்பீட் எட்டு புள்ளி ஒன்பது சதவிகிதமும் பாரதி ஏர்டெல்லின் டவுன்லோட் ஸ்பீட் ஐந்து புள்ளி மூன்று சதவிகிதமும் அதிகரித்துள்ளது அப்லோட் ஸ்பீடை பொறுத்தவரை எட்டு எம்பிபிஎஸ் உடன் வி முதலிடத்தில் உள்ளது அதன்பின் ஏழு புள்ளி ஒன்று எம்பிபிஎஸ்டன் ஜியோவும் ஐந்து புள்ளி ஆறு எம்பிபிஎஸ்டன் பாரதி ஏர்டெல்லும் உள்ளன இந்த நிதியாண்டின் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான தனது மதிப்பீட்டை பத்து சதவிகிதத்தில் இருந்து ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதமாக ஆசிய வளர்ச்சி வங்கி குறைத்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை ஆசிய வங்கி குறைப்பது கடந்த மூன்று மாதங்களில் இது இரண்டாவது முறையாகும் இந்த வளர்ச்சி மதிப்பீடு குறைப்பிற்கு நாட்டின் விநியோக சங்கிலியில் இருக்கும் பிரச்சினைகளே காரணம் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது பெட்ரோல் டீசல் மீது விதிக்கப்படும் வரியின் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் எட்டு லட்சத்து இரண்டாயிரம் கோடி ரூபாயை அரசு வருமானமாக பெற்றதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அதில் கடந்த நிதியாண்டில் மட்டும் மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்றாயிரம் கோடி ரூபாய் வருவாயாக வந்ததாக கூறிய அவர் பதினெட்டு அக்டோபர் ஐந்தில் லிட்டருக்கு பத்தொன்பது புள்ளி நான்கு எட்டு ரூபாயாக இருந்த பெட்ரோல் மீதான கலால் வரி இந்த ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார் பிரபல ஓடிடி தளமான நெட்ஃபிளிக்ஸ் தனது நான்கு சப்ஸ்கிரிப்ஷன் திட்டங்களின் கட்டணத்தை அதிரடியாக குறைத்துள்ளது அதன்படி தனது பிரதான சப்ஸ்கிரிப்ஷன் திட்டமான எஸ்டி எனும் ஸ்டாண்டர்ட் டெபினிஷன் பேசிக் பிளானின் கட்டணத்தை நானூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து நூற்றி ஒன்பது ரூபாயாக அறுபது சதவிகிதம் குறைத்துள்ளது மொபைல் ஒன்லி மந்த்லி பிளானின் கட்டணம் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் நான்கு டிவைசுகளுக்கு தனது ஆக்சஸை தரும் பிரீமியம் பிளானின் கட்டணம் எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக இருந்த ஸ்டாண்டர்ட் பிளானின் கட்டடம் தொன்னூற்றி ஒன்பது ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இந்திய ஓடிடி சந்தையில் அமேசான் பிரைம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் போன்றவை அதிக பயனாளர்களை கொண்டிருக்கையில் தனது பயனாளர் தளத்தை விரிவுபடுத்தும் நோக்கிலேயே இந்த அதிரடி விலை குறைப்பை நெட்ஃபிளிக்ஸ் செய்துள்ளதாக சந்தையில் பேசப்படுகிறது நவம்பர் மாதத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆறு சதவிகிதம் அதிகரித்து இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாயாக இருந்துள்ளது இதற்கு பெட்ரோலியப் பொருட்கள் இன்ஜினியரிங் சரக்குகள் மற்றும் மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதி அதிகரித்ததே காரணம் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோன்று நாட்டின் இறக்குமதியும் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவிகிதம் உயர்ந்து நான்கு லட்சத்து மூன்றாயிரத்தி அறுநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இதனால் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்று இரண்டு கோடி ரூபாயாக உள்ளது ஒரு யு எஸ் டாலர் எழுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகளாகவும் ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் நூற்றி ஒரு ரூபாய் பத்தொன்பது காசுகளாகவும் ஒரு யூரோ எண்பத்தி ஆறு ரூபாய் ஒரு காசாகவும் உள்ளன இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்தவொரு மாற்றமும் இன்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி ஒரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொன்னூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தி மூன்று காசுகளுக்கும் விற்பனையாகிறது இன்றைய நிலவரப்படி கிராமிற்கு பத்தொன்பது ரூபாய் குறைந்து இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நான்காயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமிற்கு எழுபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் அறுபத்தி நான்கு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது உதயம் பிரீமியம் காட்டன் பெட்டிகள் சட்டைகள் பானியங்கள்